இன்றைக்கி ஈவினிங் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டு கேட்டால் எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு சொன்ன கடை தான் வந்து இந்த ஈவி ரோட்டில் இருக்க பானிபூரி கடை. ஸோ பானிபூரி மசால் பூரினோட சரி ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, அதை பற்றின ஒரு லாக் தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் போன உடனே அண்ணா ஒரு மசால் பொரி அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த ஃபுட்டில் வந்து ஒரு மசால் பொரியை போட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கஸ்டமர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு மசால் பூரி சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணோம். மசால் பூரினோடனே நார்மலாக எல்லா கடையில் இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு சம்சாவும் ஒரு கட்லெட்டும் வச்சிருந்தாரு. ஸோ நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணோம், அதில் ஒன்று போட்டு தருவார். அது வந்து இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலே வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்து குறிப்பாக அதுலையும் காலனில் வந்து காளான் மாஸ் 5 காளான் வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருந்தாரு. புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி ஒரு காளான் போடுங்க அப்படின்னா இது எல்லா கடையில் இருக்க மாதிரி தான் இருக்குது, சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய் காளான்னு சொல்லி ஒன்று போட்டார். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்கு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து பொடி பொடியாக வந்து வெட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா உப்பு மிளகாத்தூள்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு சும்மா கர கரன்னு அடிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலை சாரல் மாதிரி சும்மா பெப்பரை வந்து தூவி விட்டார். உண்மையிலே டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. திருச்சியில் இந்த மாதிரி இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இவ்வளோ வெரைட்டியாக காளானில் போடுறது எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும் தான் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வீடியோ எடுத்துட்டு இருக்கானே அவனுக்கு ஒரு வாயாத கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. ஃபைனலாக மசாலா பொரி கடைக்கு வந்துட்டு பானிபூரி சாப்பிட்றோன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஒரு பிளேட் பானிபூரியும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினோம். ஸோ நார்மலாக அந்த மாதிரி மசாலா பொரி கடையில் இருக்க பானிபூரிலாம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, ஒன்று புளிப்பு அதிகமாக இருக்கும் இல்லைனா உப்பு இருக்காது, சொன்ன மாதிரி ஏதாவது குறையா இருக்கும்னு நினச்சிட்டு நானும் அதே மாதிரி தான் நினச்சி மைண்ட் செட்டில் தான் வாங்கினேன். ஆனால் அந்த பானிபூரியை வந்து இந்த மசாலில் ஊற்றி சாப்பிட்டேன் பாருங்கள், உண்மையிலே அப்படி இருந்துச்சு. ஸோ திருச்சியில் ஒரு நல்ல மசால் பொரி வித் நல்லா வெரைட்டி ஆஃப் காளான் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு வாங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சரி அண்ட் சீரியஸாக ப்ரைஸில் உண்மையிலே வருதுங்க. பார்சல்ஸும் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ நாங்களும் கடைசியாக ஒரு பார்சல் ஒன்று வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஷான்.